ஆண்மை குறைவு, இத பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உடம்புல நிறைய நோய் இருந்தா பிராணன் வந்து கம்மியா இருந்தா ஆண்மை குறைவு வரும். இந்த யோகா, மூச்சு பேசி, தியானம், சவாசனம் எல்லாம் பண்ணிட்டு நம்ம சொன்ன மாதிரிலாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புல சக்தி அதிகமாகுமா? சக்தி அதிகமாகி எல்லா உறுப்பும் சரியான உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தாராளமா நினைச்ச மாதிரி எல்லா சக்தியும் கிடைக்கும். அதுக்குன்னு ஒரு தனி பயிற்சி பண்ண வேண்டாங்க. பூண்டு வெங்காயம் நிறைய சாப்பிடுங்க. இந்த ஆசிரமங்கள் எல்லாம் பூண்டு வெங்காயம் சாப்பிடக்கூடாதுன்னு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க, பாத்துக்கீங்களா? அது ஏன் தெரியுமா? ஆசிரமங்கள்ல எல்லாம் சன்னியாசியா இருப்பாங்க, கல்யாணம் பண்ணாம இருப்பாங்க, தனியா இருப்பாங்க. அங்க பூண்டு வெங்காயம் சாப்பிட்டா ஆசிரமத்துல பிரச்சனை. இதே வீட்டுல குடும்பம் நடத்தும் போது பூண்டு வெங்காயம் சாப்பிடாம இருந்த பிரச்சனை. சாமியார்கள் ஆசிரமத்தை நடத்திட்டு இருப்பாங்க, இருக்கிற டிவோட்டீஸ் எல்லாம் டெய்லி பூண்டு வெங்காயத்தை போட்டு தட்டு தட்டு தட்டணும்னா என்ன பண்றது தெரியாம பிரச்சனை வந்து ஆசிரமத்துக்குள்ள. அதுதான் என்ன பண்ணாங்க, பூண்டு வெங்காயம் கொடுக்கறது இல்ல. நேரடியா பூண்டு வெங்காயம் சாப்பிட்டா உங்களுக்கு வீரியம் அதிகமாயிரும் சொன்னா என்ன பண்ணுவாங்க, அப்பதான் சாப்பிடுவாங்க எல்லாரும். அதனால ஆசிரமத்தில் என்ன பண்றாங்க, நேரடி சொல்ல முடியாது இல்லையா, அதனால பூண்டு வெங்காயம் உடம்பு கெட்டதுங்கன்னு பொய் சொல்லிட்டு இருக்காங்க. அது கெட்டது, அந்த ஆசிரமத்தை அப்ப நடத்த முடியும். ஆசிரமத்துல போய் மொட்டை வச்சு நீ உட்கார்ந்து இருக்கீங்க, இந்த ஆசிரமத்துல முழு நேரமா போயிட்டீங்கன்னா பூண்டு வெங்காயம் சாப்பிட கூடாது. தனியா போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா அப்பதான் ஆசிரமத்தை ஒழுங்கா இருக்க முடியும். வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா குடும்பம் நடத்தும் போது பூண்டு வெங்காயம் சாப்பிட்டுதான் ஆகணும், அப்பதான் இங்க ஒழுங்கா இருக்க முடியும், இல்லைன்னு இங்க பிரச்சனை வந்துடும். பூண்டு வெங்காயம் என்ன பண்ணுனா உடம்புல பிராணம் அதிகம் பண்ணுங்க, செக்ஸுவல் கிளாண்ட்ஸ் ஆப்ரேட் பண்ணும், கிரியேட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். ஓவியம் வரைகிறவங்க, மியூசிக் டைரக்டர், கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் இந்த கிரியேட்டிவா யோசிக்கிறாங்க இல்லைங்களா, நிறைய பூண்டு வெங்காயம் சாப்பிட்டு பாருங்க, அருமையா யோசிப்பீங்க, கரெக்டா வேலை செய்யும், அருமையா வரையலாம், பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், கலை, கிரியேட்டிவ் மைண்ட் ஒர்க் பண்ணுங்க. ஏன் தெரியுமா ஆசிரமங்கள்ல பூண்டு வெங்காயம் சாப்பிடணும்னு சொல்றாங்க, உங்களுக்கு ஓவரா கிரியேட்டிவ் மைண்ட் வேலை செஞ்சுச்சுன்னா ஆசிரமத்தில் இருக்க மாட்டீங்க, ஒன்னும் ஓடி போயிடுவீங்க, இல்லை உள்ள பிரச்சனை பண்ணுவீங்க, சொன்னதை கேட்டு சும்மா இருக்கணும், அதுக்காக சாப்பிடாம தான் இருக்கணும். சொல்றவங்க எங்க இருக்குமோ அதை பொறுத்துலாம் பூண்டு வெங்காயம் சாப்பிடறதா வேண்டாமல் முடிவு பண்ணிக்கணும். அப்போ ஆண்மை குறைவுக்கு பூண்டு வெங்காயம் நிறைய சாப்பிடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு அந்த கிளாண்ட்ஸ் தான் நல்லா ஓப்பன் ஆகும். அதே மாதிரி அந்த பசும்பாலும் வாழைப்பழமும் சாப்பிடுங்க, பச்சை கேரட்டை கடிச்சு சாப்பிடுங்க, இதெல்லாம் வந்து எனர்ஜி அதிகம் பண்றதுக்கான வழிமுறைகள். மொத்தத்துல நம்ம பிராணம் சம்பாதிக்கிறதுக்கான என்னென்ன வழி இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கிட்டா கண்டிப்பா உங்களுக்கு ஆண்மை குறைவு சரியா போயிடும். ஆமா, மறந்து போயிட்டுலாம் ஞாபகம். முருங்கைக்காய் முருங்கைக்கீரை நிறைய சாப்பிடலாம். முருங்கைக்காய் முருங்கைக்கீரை இந்த பிபிக்கு நல்லதுங்க, அப்புறம் பிட்ஸுக்கு நல்லது. ஒரு விஷயத்த மறந்துட்டேன், அது உடம்பு உஷ்ணத்தை அதிகப்படுத்தும்,